ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வ்ளாக் தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து கரூர் வந்திருக்கோம், எங்கள் மாமாவோட மேரேஜ்க்கு. இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட லாஸ்ட்டு தம்பி. இப்போ தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம். ஸோ வந்துட்டு சம்யுக்தாவும் அரியன் கொஞ்சிகிட்டு இருக்காங்க. சன்மிகா வந்து அரியன் வச்சான் அப்படின்னு கிளி மாதிரி கூப்பிட்டுருக்கா. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து நாள் இருந்து வைக்கிறோம் எங்கள் மாமாவுக்கு. அதுவும் எங்கள் சொந்த ஊரில். எங்கள் ஊர் பேர் பார்த்திங்க அப்படின்னா திருமக்கூடலூருங்க. அதுக்கு வந்து பெரிய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து பூ கோர்க்கறது. நான் வந்து கோர்த்துட்ருக்கேன். நான் வந்து கட்டுறது வந்து அந்தளவுக்கு நல்லா கட்ட மாட்டேன். ஸோ சுமாராக கட்டுனேன், அது வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு கோர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். ஸோ பூ கோர்த்துட்ருந்தேன். சம்யுக்தா ஆரியன்லாம் வந்து ரொம்ப நாள் பார்க்காம இருந்ததே இல்லை. சம்யுக்தா சுதிக்ஷா ஆரியன்லாம் ஒரு 4-5 மந்த்ஸாக வந்து பார்க்கவே இல்லை இவங்க மூணு பேரும். ஐ மீன் ஆரியன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆரியனை. ஸோ ஊருக்கு வந்ததுலேருந்து மூணு பாப்பாவையும் கொஞ்சிக்கிட்டு அவங்க பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம், அதாவது திருமக்குடலூர் வந்துட்டோம், கல்யாணம் நடக்கிற ஊருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நாலு விருந்து ஆரம்பிச்சிருச்சுங்க. நேற்று ஒரு நாலு விருந்து நடந்தது மாமாவுக்கு, இன்றைக்கி வந்து நாங்கள் வைக்கிறோம். ஸோ மாமா வந்து, அதாவது எங்கள் மாமாவுக்கு வந்து எங்கள் அண்ணன் வந்து ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு தான் சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் லஞ்சு வந்து வெளியில் தாங்க வாங்குகிறோம். யூஸ்வலாக வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்து வீட்டில் சமைப்பாங்க. திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கேருந்து மாமா வீட்டிலேருந்து எடுத்து சமைக்க மாட்டாங்க, நம்ம வாங்கிட்டு வந்து மாமாவுக்கு நம்மளே சமைச்சு போடுறது தான் நாலு இருந்து. அது வந்து நல்லாயிருக்கும். இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, நாங்களே பண்ணல. ஸோ லஞ்ச் வந்து வெளியில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. இந்த மாதிரி நலங்கு வச்சுட்டு மாமா முறையில் இருக்கவங்களாம் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. எங்கள் அண்ணனும் எங்கள் பெரிய அண்ணனும் வந்துட்டு மாமா முறையாகுது, மாமா மச்சான் ஆகுது. அதனால் வந்து அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. காலில் விழுலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டாங்க. இப்போ எங்கள் அண்ணா வந்து எப்படி வந்து வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த நாள் விருந்தெல்லாம் ரொம்ப, நான் வந்து ஸ்கூல் காலேஜில் படிக்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும். எல்லோரும் சமைக்கும்போது ஏர்லி மார்னிங்கே வந்துடும், எல்லோரும் சமைக்கிறது, எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு அதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்போ எல்லாமே ஷார்ட் ஆயிடுச்சு. நான் பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அட்டன் பண்ணுற மேரேஜே இதுதான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கள் யார் யார் காலில் விழுவுறதுன்னு ஒரே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஒரு வழியாக ஆசீர்வாதம் பண்ணிட்டு எங்கள் மாமா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டாங்க. இவங்க மூணு பேர் பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாயி, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க. லாஸ்ட்டாக நிற்கிறது வந்து ப்ளூ சாரி எங்கள் அத்தை. அதெல்லாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா எங்கள் அம்மாய்க்கு வந்து, அதாவது எங்கள் பாட்டிக்கு வந்து 12 குழந்தைங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. இப்போ நடக்கிற மேரேஜும் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து எங்கள் அம்மாவோட தம்பி, லாஸ்ட்டு தம்பி சித்தி பையன். பொண்ணு பார்த்திங்க அப்படின்னா என்னோடய தாய் மாமா பேத்தி. ஸோ வந்து எங்கள் சொந்தத்துக்குள்ளே தான் இந்த மேரேஜ் நடக்குதுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு அண்ணா வந்துட்டு திருநீர் வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ மாமா மாற்றிட்டு வந்ததுக்கப்புறமா நலங்கு வைக்கிறோம். ஸோ வீட்டில் எல்லோரும் நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அரத்தி எடுத்துகிட்டு மாலை போட்டு அரத்தி எடுத்ததுக்கப்புறமா ஏதாவது கேம்ஸ் மாதிரி வைப்பாங்க. யூஸ்வலாக அன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி எதுவும் கேம்ஸ்லாம் வைக்கல. ஸோ எங்கள் பெரியண்ணா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக நலங்கு வச்சோம் மாமாவுக்கு. ஆக்சுவலாக மாமான்னு சொல்கிறதுக்கே கொஞ்சம் வியர்டாக இருக்குது. எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு எல்லோரும் வந்துட்டு மாமான்னு சொல்லு, இல்லை கொஞ்சம் எனக்கு மேரேஜ் ஆகிற மேரேஜ்க்கு முன்னாடி டைம்லேருந்தே மாமான்னு கூப்பிடு, பேர் சொல்லி கூப்பிடாத, வாடா போடான்னு சொல்லாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் வந்து அப்பப்போ யாராவது இருந்தாங்கன்னா மாமான்னு தான் சொல்லுவேன், இல்லைன்னா வாடா போடான் தான் பேசிக்குவோம். ஏன்னா எனக்கு அவனுக்கு ஒன்றும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் படித்தோம் சின்ன வயசில். ஸோ வந்துட்டு நாங்கள் வாடா போடான் தான் பேசிக்குவோம், அவனும் வந்து ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்க மாட்டான். பட் ஸ்டில் எங்கள் மாமா என்னோட கடைசி மாமா. ஸோ அவங்களுக்கு மேரேஜ் சின்ன வயசுலேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள் எல்லார் லைஃப்லேயுமே இருக்கும். அது எங்கள் மாமாலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கான். ஸோ ஆஃப்டர் மேரேஜ் அவன் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொருத்தராக நாங்கள் நலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எங்கள் பெரிய அண்ணா ஒய்ஃபு, இது எங்கள் சின்ன அண்ணா ஒய்ஃபு, இது சம்யுக்தா. சம்யுக்தா வந்து நலங்கு வைக்கும்போது நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதனால் வந்துட்டு லாஸ்ட்டாக வீடியோ எடுக்கிறேன் பாப்பா, நீ ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடு அப்படின்னு சொன்னேன். அதனால் அப்படி போட்டுட்டு போகிறா. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எங்கள் மாமாவுக்கு நலங்கு வச்சிட்ருக்கேங்க. அடுத்து என்னோடய அத்தை, எங்கள் பெரிய அம்மாயி, எங்கள் பாட்டியோட ஃபஸ்ட்டு பொண்ணு, ரெண்டாவது பொண்ணு, இது வந்து எங்கள் மூணாவது அம்மாயி, எங்கள் மாமாவோட அம்மா, அதாவது கல்யாண பையனோட அம்மா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா, இவங்கள நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நலங்கு வச்சதுக்கப்புறமா ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்சு தாங்க. லஞ்ச் நான் ஒன்றும் பெருசாக கவர் பண்ணல வீடியோவில். சீஸ் ஓகே, மூணு பேர் அம்மா பாருங்க. சீஸ் அது சீஸ் சீஸ்ன்ட்டே இருக்குது, இதுங்களாம் பார்க்க மாட்டேங்குது. இங்கே பாருங்கடா தங்கம். ஓகே ட
இப்போ பார்த்தீங்கன்னா நான் படித்த ஸ்கூலை வந்து காமிக்கலான்னு எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து எங்கள் ஊரில் படித்தேன் எங்கள் பாட்டி வீட்டில். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா விட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாக்கிட்டே போயிட்டோம். இடையில வந்துட்டாங்கன்னு அப்படியே ரோல் ஆயிடுச்சு. நான் வந்து அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அம்மாவோடய போய் இருந்துட்டேன் கரூரில். ஸோ இப்போ எங்கள் ஸ்கூலில் காமிக்கிறேன், ஸ்கூல் வந்துருச்சு. என்னோட ஸ்கூல் இதுதான். ஸோ இந்த கல்யாண மண்டபத்தில் மேரேஜ் ரிசப்ஷன் நடக்க போகுது. அங்கே ஒரு கோயில் இருக்குது, அங்கே வந்து மேரேஜ், இங்கே ரிசப்ஷனு. இது பார்த்திங்கன்னா இங்கே முன்ன வந்து ஒரு டிவி வைப்பாங்க, நாங்கள் எல்லோரும் இந்த கிரவுண்டில் உட்காந்துருந்து தான் பார்ப்போம் படம்லாம், பாட்டு போடுறது அந்த இதெல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு டிவி எங்கள் ஊர். ஆமாம் இல்லை சாமி, தியேட்டர் சொல்லலை. இங்கே வந்து டிவி வச்சு, டிவி வந்து நிறைய வீட்டில் இல்லாதப்ப இங்கே டிவி இருந்தது. அப்போ அம்மா வந்து பார்த்தேன்னு சொல்கிறேன். மண்டபம் வந்து மூடி இருக்கு, அதனால டெக்கரேஷன்லாம் நாங்கள் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த கிரவுண்டு ஃபுல்லாக வந்துட்டு எல்லோரும் உட்காந்துருப்பாங்க படம்லாம் பார்க்கும்போது, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ இவனை வச்சுட்டு ஒரு வீடியோவே எடுக்க முடியல. இங்கே பாருங்க, நான் தான் ஃபஸ்ட்டு வர்றேன்னு சொன்னதுக்காக என் தம்பி பாருங்கள் எப்படி வேகமாக ஓடுறான்னு. நானும் ஆரியனை ஓடி வந்துட்டு இருந்தோம். டே நான் வரல, நீயே ஓட என்னால் முடியல. மேடம் வாங்க வாங்க, சனியா ஓடியோ 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 ஓடியோ, கோழி போயிட்டு போகுது, நீ ஓடு. அங்கே போயிட்டாங்க. அம்மா பிடிச்சிட்டேன், அம்மா பிடிச்சிட்டேன், வா ஓடு ஓடு ஓடு. அத்தை நீ ஓடலாம், ஓடு 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 ஓடு. ஆமாம் அங்கே பாருங்க, என்னோட மினி வேர்ஷன் அது. எங்கள் அண்ணன் பொண்ணு வீடியோ எடுத்துகிட்டு நான் பேசுகிற மாதிரியே பேசிகிட்டே போயிட்டுருக்கா. சம்யுக்தா, சம்யுக்தா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க? வ்ளாக் சுற்றி சொன்னியா? சரி சரி சாமி. இப்போ எங்கே வந்திருக்கோம்? ஆற்றுக்கு வந்திருக்கீங்களா? சரி சரி. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், அப்போ வந்து அதில் நிறைய தண்ணி இருந்தது. இப்போ தண்ணி இல்லை, அங்கே பெரியாத்துல தான் இருக்கான். எங்கள் ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா திருமக்கூடலூர். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே மூணு ஆறு வந்து ஒன்றா ஜாயின்ட் ஆகும்னு சொல்லுவாங்க, அதனால தான் எங்கள் ஊர் பேர் திருமக்கூடலூர். மூணு ஆறு ஜாயின் ஆகிறனால. அப்புறம் இந்த கோயிலும் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, உள்ளே போய் நான் காமிக்கிறேன். எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா சின்ன ஊர் தாங்க திருமக்குள்ளூர். அங்கே வந்துட்டு சரி, இந்த கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில், எங்கள் ஊரோட ஒரு அடையாளம்னே சொல்லலாம். அதனால் வந்துட்டு எங்கள் ஊரில் இருக்கவங்களே வந்து டொனேஷன் மாதிரி பண்ணி இதை ரெனவேட் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்து இப்போ வந்து இதை ரெனவேட் பண்ணுறாங்க, அறநிலைத்துறையே எடுத்துட்டாங்க. ஸோ அவங்க கண்ட்ரோலில் இருக்கனால இப்போ எல்லா பக்கமும் சிசிடிவிலாம் வச்சு நல்லா மெயின்டைன் நல்லா வந்துட்டு ரெனவேட் பண்ணுறதுக்கு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ எந்த ஒர்க்கும் இல்லை, இப்போ நிறைய ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. நீ பாருங்க, தூக்கட்டா சாமி வா. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காம்பவுண்ட் வந்து அங்கேயும் இருந்திருக்கு, ஆனால் நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்ததில்ல, ஆனால் எங்கள் அம்மா எல்லாம் பார்த்துருக்காங்க. தண்ணியில் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிருச்சு தண்ணி நிறைய வந்தப்போ. ஆமாம் அம்மாயி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருந்துச்சு அம்மையே? ஆ இல்லை அம்மையே, இது எப்போ உடஞ்சதுன்னு கேட்குறேன் இந்த காம்பவுண்டு. அப்படியா? வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கனால எங்க வாரிசுங்கெல்லாம் வவ்வாலாட்டம் தொங்கிட்டு போயிட்டு இருக்கு பாருங்க. அருமை அருமை. ஆரியனுக்கு இப்ப வந்து இந்த டக்கை பார்த்தே ஆகணுமா, அவன் பாட்டுக்கு இறங்கி வந்துட்டான். இங்க பாருங்க எவ்வளோ வாத்து இருக்குன்னு. இங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப என்னடானா தண்ணியே இல்லை, பெரிய ஆத்துல மட்டும்தான் இருக்கு, இந்த ஆத்துல இல்லை. வெயில் ஓவரா இருக்கு, யாரும் வர்ற மாதிரி தெரியல. நான் கிளம்பிட்டேன். அவ ஒருத்தி தான்ப்பா போஸ் கொடுக்கறது. இப்ப முன்னாடி உட்காரங்க பஞ்சாயத்து, ஆல்ரெடி ரெண்டு பேர் உட்காந்தாச்சு. ஆரியன் பாய் ஆரியன், நீங்க முன்னாடி போய் சாப்பிடுங்க. அம்மா வர்ற வர்றேன். என் வீட்டுக்கார வரவேற்கிறதுக்கு மாமாட்ட போய் ஆகணுமா இங்க ஒரு ஆளு. இப்போ வந்து நாங்கள் எல்லோரும் என் ஹஸ்பண்டை தாங்க ரிசீவ் பண்ண வந்திருந்தோம். இவங்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க வ்ளாக்ஸில். அவர் வந்துட்டு ஃபங்க்ஷன் இன்றைக்கி நைட்டு தான் என்கேஜ்மெண்ட்டு, அதனால் அவர் இப்போ வர்றாரு. நாங்களாம் கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம், ரெண்டு நாள் முன்னாடியே வந்துட்டேன் நான் அம்மா கூட. சன்மிகா பாய், சன்மிகா
சன்மிகா பாய் சன்மிகா, நாங்க போறோம், நீ வா. நாங்க வரல, நாங்க வீட்டுக்கு போறோம், நீ வா. வா சன்மிகா, போலாம். வேணாமா? சரி, நாங்க வீட்டுக்கு போறோம், நீங்க ஏறு பஸ்ல, ஊருக்கு போ. ஓகே, பாய். நாங்க வரல, நீ போ. என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் நடக்குதுங்க. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். அங்கே வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து என்கேஜ்மெண்ட்டுக்கு போகணும். என்கேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா இது ஊருக்கு அந்த பக்கம், அதாவது ஆற்றுக்கு அந்த பக்கம் வந்துட்டு பொண்ணு ஊர், ஆற்றுக்கு இந்த பக்கம் பையன் ஊர். ஸோ நாங்கள் அந்த பக்கம் போயிட்டு இப்போ ரெடி ஆகணும் இங்கே பெரியண்ணா வீட்டுக்கு போயிட்டு. ஸோ காரில் ஏறும்போது எல்லாம் முழிச்சிருந்தாங்க. கார் ஏறி கொஞ்சம் தூரம் தான் வந்தது, அப்படியே ஒவ்வொரு டிக்கெட்டாக அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்களும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துச்சு. குட்டீஸும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தாங்க, எங்களுக்கும் அப்படி தான் இருந்தது, செம்ம டயர்டு. பட் ஸ்டில் இப்போ போயிட்டு என்கேஜ்மெண்ட்க்கு வந்து ரெடி ஆகணும். ரெடி ஆகிட்டு நாங்கள் என்கேஜ்மெண்ட் போகிற விலாக நான் நாளைக்கு காமிக்கிறேன். ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் பபாய், டேக் கேர். நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பபாய்.